சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கால்வாயில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம், இந்த விபத்து தொடர்பான முழு விவரம் என்ன, தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சரிதா. சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே இருக்கக்கூடிய சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, இந்த நெடுஞ்சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வது வழக்கம். இந்த நிலையில் அதே பகுதியில் அந்த கல்லூரி மாணவன் அந்த காரை ஓட்டி வந்திருக்கிறான். அந்த காரை இயக்கிய போது அந்த சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையிலிருந்து சின்னமலையிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி வந்த போது அந்த கார் கட்டு அருகில் இருக்கக்கூடிய கால்வாயில் அந்த போய் அதிர்ஷ்டவசமாக அந்த கல்லூரி மாணவர் உயிர் தப்பியிருந்தாலும் அந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய கால்வாயில் சிக்கியதன் காரணமாக அருகில் பேருந்து நிலையம் இருந்திருந்தது. அது அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் இந்த விபத்து யாருக்கும் பாதிப்பு இல்லை. இந்த கட்டுப்பாட்டை இழந்தக்கூடிய அந்த காரை மீட்கும் பணியில் தற்போது பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் தீயணைப்பு வாகனங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தற்போது அந்த பகுதிக்கு விரைந்து அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதே போல் அந்த கல்லூரி மாணவன் மீது அவர் போக்குவரத்து போலீசார், பூந்தமல்லி போலீசார் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருக்கு அந்த அடையாளத்தை இருக்கிறா அல்லது எதற்காக இந்த வாகனத்தை இயக்கினால் புதிய முறையில் அந்த இயக்குனரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று பல்வேறு கோணங்களில் விசாரித்திருக்கிறார். தற்போது அந்த பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி வந்த போதும் அந்த கல்லூரி மாணவன் இயக்கிய கார் அந்த கால்வாயில் சிக்கிக் கொண்டிருக்க காரணமாக தற்போது அது மீட்கும் பணியில்